சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் மினிமம் பேலன்ஸ் ஃபைன் கட்ட தேவையே இல்லை. எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்லை எப்படிப்பா? சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லாருக்குமே எப்படியாச்சும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மெயின்டைன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. எதுக்காக மினிமம் பேலன்ஸ் ஃபைன் பிடிக்கிறாங்க? அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் மினிமம் பேலன்ஸ் ஃபைன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்ஸ் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதை இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்ல போறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சேலரி 15,000 ரூபா, மினிமம் பேலன்ஸ் லிமிட் 1,000 ரூபானா, உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 2 நாளைக்கு 30,000 ரூபா இருந்தால் போதும் மினிமம் பேலன்ஸ் ஃபைன் கட்டுறதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். இல்லை புரியல. இப்போ உங்களுக்கு சேலரி 15,000 ரூபா, மினிமம் பேலன்ஸ் லிமிட் 1,000 ரூபா அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 30 நாள்னு வச்சுக்கோமே, 30,000 ரூபா ஆவரேஜாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 15,000 ரூபாய் நீங்கள் எடுக்கவே இல்லை, அதுக்கு அடுத்த நாளும் 15,000 ரூபா அப்படியே இருக்குது, அந்த 15,000 ரூபாய் நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னா 2 நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் 30,000 ரூபா இருந்திருக்கு அப்படின்னு அவங்க கணக்கில் எடுத்துக்குவாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கான ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க கேல்குலேட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 15,000 ரூபா எடுத்து செலவு பண்ணிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் மினிமம் பேலன்ஸ் ஃபைன் கட்ட தேவையே இல்லை. 5-6 இடியாப்பத்தை கொச கொச்சன் போட்டு கையில் கொடுக்குற மாதிரியே இருக்குது, புரியுற மாதிரி சொல்லுங்கள். கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல, இருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அக்கௌண்ட்டில் 15,000 ரூபா இருக்குது, அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் எடுத்து செலவு பண்ண தான் செய்வாங்க. இப்போ அந்த அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு 10,000 ரூபா எடுத்து செலவு பண்ணுறீங்க, மிச்ச அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? 5,000 ரூபா இருக்குமா? அந்த 5,000 30,000 வர்றதுக்கு எத்தனை நாள் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கணும்? ஒரு 6 நாள் இருக்கணும். 6×5,000 30,000 ரூபா. அப்போ ஒரு 6 நாளைக்கு அந்த 5,000 நீ எடுக்காமல் வச்சுருந்தீங்கன்னா 5,000 அப்படின்னு ஒரு 6 நாளைக்கு 30,000 வந்துடும். அப்போ அந்த மாதத்துக்கான ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் இருந்தாலும் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் கட்ட தேவையே இல்லை. இப்போதான் நம்மளாம் இத்தனை நாள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஒரு தடவை நம்ம அக்கௌண்ட்லேருந்து 1,000 ரூபாய்க்கு இல்லை கம்மியானாலே மினிமம் பேலன்ஸ் பிடிப்பாங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு மாதத்துக்கான ஆவரேஜ் அமௌண்ட் மினிமம் 1,000 ரூபா இருந்தால் போதும், எப்பயுமே நம்ம அக்கௌண்ட்டில் 1,000 ரூபா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஐயா எனக்கே நன்றி சொல்கிறீங்க, எனக்கே நன்றி சொல்கிறீங்க. இப்போ நான் மேலே சொன்ன கால்குலேஷன்லாம் மினிமம் பேலன்ஸ் லிமிட் 1,000 ரூபாய்க்குள்ளே இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு. இதுவே மினிமம் பேலன்ஸ் லிமிட் 5,000 ரூபானா ஒரு மாதத்துக்கான ஆவரேஜ் மினிமம் பேலன்ஸ் 5,000 ரூபா இருக்கணும், 10,000 ரூபானா ஆவரேஜாக 10,000 ரூபா இருக்கணும். இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில் சேர்ந்து காசு படத்தை சம்பாரித்து ஊரில் வீடு கட்டியிருப்பலையா? தெரியாமல் போச்சு. சரி, இந்த மினிமம் பேலன்ஸ் எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்காண்டி தனியாக ஒரு ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க, பாஸ்புக் கொடுக்குறாங்க, அந்த அக்கௌண்ட்டை தனியாக பாதுகாக்கிறாங்க, அதுக்காண்டி நிறையா வேலைகள் பார்க்குறாங்கல்ல. இப்போ நம்ம அந்த அக்கௌண்ட்லேருந்து எல்லா படத்தையும் எடுத்துடுறோம், அக்கௌண்ட்டில் 0 ரூபாய் இருக்குது. இதே மாதிரி பேங்க்கில் இருக்க எல்லாருமே அவங்க அக்கௌண்ட்லேருந்து எல்லா பணத்தையும் எடுத்துடுறாங்க, பேங்க்கில் ஒரு பணம் கூட இல்லைன்னா பேங்க் என்னாகிறது? கையில் இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வரத்து கிடக்குறேன். ஆ, பேங்க்கால் ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணவே முடியாது. அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக இவ்வளோ மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான ஃபைன் அமௌண்ட்டும் பிடிக்கிறாங்க. 75 ரூபா 35 பைசா. ஆ, சரியா இருக்கடா. இப்போ ஒரு மாதத்துக்கான அந்த ஆவரேஜ் அமௌண்ட்டை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியலனா அந்தந்த பேங்கை பொறுத்து 200 ரூபா 300 ரூபான்னு ஃபைன் சார்ஜ் பிடிப்பாங்க. கூடவே மினிமம் பேலன்ஸை விட எவ்வளோ அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டோட 18% ஜிஎஸ்டியும் சேர்த்து பிடிப்பாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மினிமம் பேலன்ஸ் ஏன் பிடிக்கிறாங்க, மினிமம் பேலன்ஸ் ஃபைன் அமௌண்ட் கட்டாமல் இருக்கிறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. போறா வீட்டு போறா, போய் சோத்தை போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க போறேன். போ போ போறா.